டுடே வி ஆர் சீயிங் நியூ சாப்டர் மென்சுரேஷன். தமிழ்ல வந்து அளவியல் அப்படின்னு சொல்லுவோம். அதுல நம்ம கண்டுபிடிக்கப்படுறது வளைபரப்பு மொத்தப்பரப்பு. இப்போ நம்ம எடுக்கிற லெசன்ஸ் எல்லாமே ஜஸ்ட் எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும்தான் எடுத்துட்டு இருக்கு. இதனோட இன்ட்ரடக்ஷன் எல்லாமே உங்களுக்கு கிளாஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஐ எம் டேக்கிங் ஒன்லி எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம் ரிசல்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் தனித்தனியாக எடுக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு ரெண்டையும் நான் கம்பைன் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். ஐ ரிக்வஸ்ட் யுவர் கோஆபரேஷன். ஃபர்ஸ்ட் வி ஆர் டேக்கிங் சர்ஃபேஸ் ஏரியா எக்ஸசைஸ் 8.1 கம்ப்ளீட்டாக சர்ஃபேஸ் ஏரியா தான். தென் 8.2 வால்யூம் கன அளவு கொடுத்துருக்கு. 8.3 கம்பைன்டு ப்ராப்ளம். ஆக்சுவலாக 8.3 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோர் கொஸ்டின்ஸ் ஆர் கமிங் ஃப்ரம் 8.3. இப்போ எக்ஸசைஸ் 8.1 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் செவன்த் கொஸ்டின் 2 mark கொஸ்டின். ஃபர்ஸ்ட் இட் இஸ் கிவன் ரேடியஸ் கொடுத்துருக்கு. ரேடியஸ் வந்து 14 cm, ஹைட் ஈக்குவல் டு 18 cm. உருளையுடைய வளைபரப்பு மொத்தப்பரப்பு ரெண்டு கண்டுபிடிக்கணும். இட் இஸ் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா. கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் அண்ட் இந்த டாபிக் ஃபுல்லாகவே நம்ம 1-9 கொஸ்டின் 1-9 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட்டா சிலிண்டர். அப்புறம் 10th இருந்து கோன் பார்க்க போறோம். இப்போ கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தட் மீன்ஸ் உருளையினுடைய வளைபரப்பும் மொத்தப்பரப்பும் கண்டுபிடிக்க போறோம். வளைபரப்புக்கு உண்டான ஃபார்முலா உருளையின் வளைபரப்பு அந்த ஃபார்முலா வந்து அந்த சைடில் எழுதியிருக்க. உருளையின் வளைபரப்பு தட் மீன்ஸ் சிஎஸ்ஏ ஈக்குவல் டு 2πRh. ஸோ 2 × ஃபார் 5 யூ ரைட் 22/7 into ரேடியஸ் வந்து 14. This question 2 mark, this also 2 mark. Menstruation chapter very very important. 2 questions are coming from this 5 mark questions. அதில் வந்து கம்பல்சரி கொஸ்டின் நிறைய டைம் வந்து மென்சுரேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. தென் ஹைட் ஈக்குவல் டு 8 இங்கே 2 அப்படிங்கிறது. ஸோ 22 × 2 44. தென் 44 × 2 88. ஸோ 88 × 8. ஸோ 704 ஸ்கொயர் யூனிட் இல்லையா. ஸோ சதுர அளவு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஏரியா பரப்பளவு அப்படிங்கிறப்ப நம்ம சதுர அளவு கொடுக்கணும். நவ் வி நெக்ஸ்ட் வி ஹேவ் டு டு மொத்த பரப்பு இல்லையா. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்டு செகண்டு மொத்த பரப்பு. இந்த டாபிக் ஃபுல்லாகவே உள்ளே அப்படிங்கிறதுனால நான் ஒவ்வொரு டைமும் சிலிண்டர் உள்ளே அந்த மாதிரி எழுதல, டைரெக்டாக அப்படி போகணும். 2πR bracket H plus R. So 2 × 22/7 into R is what? R 14 bracket H. 8 plus then R equal to 14. This is cancel panna 2. So 44. 44 into 2. 88. 88 into 22. ஸோ ஃபார் தட் வி கோட் த ஆன்சர் இஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 1936. ஸோ 1936 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இது சென்டிமீட்டருக்குனால ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஆக்சுவலாக நீங்கள் போர்ஷன்ஸ் ஃபுல்லாக வந்து நம்ம ஆஃபரில் ஃபுல் போர்ஷன். அப்போ உங்களுக்கு அக்டோபர் நவம்பர் அந்த 2 months குவார்டர்லி போர்ஷன்ஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா சம்ஸுமே பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் ஆஃபர்லி எக்ஸாமில் ஃபுல் போர்ஷன் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 2 months ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். ஏன்னா லாங் டேர்ம் ஓவர், இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது ஷார்ட் டேர்ம். ஷார்ட் டேர்ம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ இந்த அக்டோபர் நவம்பரில் ஃபுல் புக்கும் நீங்கள் தரவு பண்ணால் மட்டும்தான் ஆஃபர்லிங் கொடுங்க, நல்ல மார்க் வாங்க முடியும். தென் ஜான்வரி பிப்ரவரி எல்லாம் நீங்கள் ரிவிஷன் ஏறு எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் தேர்ட் டிவிஷன் எழுதுறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் சின்சியராக எல்லா சம்ஸும் பார்த்தா மட்டும்தான் இதுதான் குட் மார்க். நெக்ஸ்ட் இயர் சீயிங் R1 R2 கொடுத்துருக்கு, H1 H2 கொடுத்துருக்கு,
S1 S2 means surface area. So S1 E2 S2 equal to 2 pi R1 H1 E2 2 pi R2 H2. இத ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்றோம், கேன்சலேஷன், தென் ரைட் த ஃபைனல் ஆன்சர். ஸோ இங்க 2 pi 2 pi கேன்சல் ஆயிடும். R1 H1 E2 R2 H2 so R1 H1 E2 H2 5 இங்க 3 இங்க 3 என்ன ஆயிடும் கேன்சல் பண்ணிக்கலாம் so answer வந்து 5 is to 2 so S1 E2 S2 equal to 5 is to 2. So now we check the answer for this. 7th question, 5 is to 2, 1, 9, 3, 6, then 7, 0, 4. இது வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு எதுவும் இல்லை. We are just applying the formula and do the calculation. Thank you.